சியர்ஸ் ஃப்ரம் சரவபிடியா. கிங் பிஷர், கிங் ஆஃப் குட் டைம்ஸ். இந்தியாவில பீர் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வர்றது கிங் பிஷர் தான். இந்திய மார்க்கெட்டுடைய 40% ஷேரை தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு ராஜா தான் கிங் பிஷர் பியர். விஜயமாலையாவோட யுனைடெட் பிரீவரிஸ் தயாரிப்பான இது 1978 அபிஷியலா இந்தியாவில லான்ச் பண்ணப்பட்டுச்சு. சோ அதுல இருந்தே இந்தியாவில பீர் அப்படின்னா கிங் பிஷர் தான். சோ இன்னைக்கு சரக்கோபீடியால நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிங் பிஷர்ல மொத்தம் எத்தனை வகையான பீர் இருக்கு, ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டது, எந்த ரகம், எந்த மூலப்பொருளை கொண்டு தயாரிச்சது, எது பெஸ்ட் மார்க்கெட்ல, எது நம்பர் ஒன்ல இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி சரக்கோபீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரக்கோபீடியா வந்து ட்ரிங்க்ஸ் பத்தின ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்டைன்மெண்ட் சேனல் மட்டும் தான். சோ முதலாவது லிஸ்ட்ல பாத்தோம்னா 2016 லான்ச் பண்ணப்பட்ட கிங் பிஷர் பஸ் 5% கீழே ஆல்கஹால் கண்டென்ட் கொண்ட இது ஒரு பியரா தான் வந்து ப்ரோமோட் பண்ணாங்க. ஆனா இது பீர் அப்படின்னு சொல்லப்படுறதை விட இது வந்து பக்காடி பிரீசருக்கு ஒரு காம்படிட்டரா தான் களம் இறக்கப்பட்டுச்சு. சோ பிரீசர்ல பாத்தீங்கன்னா நிறைய பிளேவர் இருக்கும். சோ அதே மாதிரியே தான் கிங் பிஷர் பஸ்ல ரெண்டு பிளேவர் இருக்கு, பெரி அப்புறம் லிச்சி. சோ இதை வந்து பீர் அப்படின்னே சொன்னாலும் ஆனா இது வந்து ஒரு பிரீசர் வகையான ஒரு பியர் மாதிரி தான் வந்து மார்க்கெட்ல வந்து ப்ரோமோட் பண்ணப்படுது. ரெண்டாவது லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிங் பிஷர் ப்ளூ 2013 ஒரு பிரீமியம் பீர் செக்மெண்டா தான் லான்ச் பண்ணப்பட்டுச்சு. ரொம்ப அட்ராக்டிவான கலர் பேக்கேஜ், இதனுடைய பீர் வந்து ரொம்ப ஒரு கோல்டன் மைல்டு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மைல்டான நுரை தான் இருக்கும், ஏன் ஆல்கோஹால் கண்டென்ட் கம்மி. ஆனா அன்பார்ச்சுனேட்டா இதுக்கு வந்து பீர் லவர்ஸ் மத்தியில ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் இருக்கும். சில பேர் வந்து இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப மைல்டாவும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிதான் கிங் பிஷர் ப்ளூவை பத்தின ஒரு அபிப்பிராயம் வந்து பீர் மார்க்கெட் மத்தியில இருக்கு. 2013 இந்த கிங் பிஷர் ப்ளூ வந்து இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சக்சஸ் ஆகல. சோ அதனால 2017 கிங் பிஷர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ஒரு லேட்டஸ்டா ஒரு ரொம்ப ஒரு பிரீமியமா ஒரு ஸ்ட்ராங் பியர் வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணப்படுற கால்ஸ்பர்க், துபோக் அந்த மாதிரியான ஸ்ட்ராங் பியருக்கு ஒரு டைரக்ட் காம்படிட்டரா கிங் பிஷர் ஸ்ட்ராங் வந்து லான்ச் பண்ணப்படுச்சு. இது வந்து இதனுடைய டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா, ஆனா கொஞ்சம் ஆல்கஹால் கண்டென்ட் லெவல் பாத்தீங்கன்னா அல்ட்ராக்கும் பிரீமியம்க்கும் ஒரே ஆல்கஹால் லெவல் தான். ஆனா பிரீமியம் வந்து ஒரு மைல்டா கொஞ்சம் ஒரு பிட்டர் டேஸ்டோட இருக்கும். சோ இப்படி அந்த கொஞ்சம் பிட்டர் டேஸ்டோட இருக்கிறதுனால அந்த மைல்டு பியர் ட்ரிங்கர்ஸ் மத்தியில கிங் பிஷர் பிரீமியம் வந்து ரொம்ப ஒரு பிரபலம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீர் மார்க்கெட் சந்தையில 4% மார்க்கெட் ஷேர் வந்து கிங் பிஷர் பிரீமியம் தனக்குன்னு வச்சிருக்கு. சோ இது வந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. நியூ ட்ரிங்க், நியூ பியர் ட்ரிங்கர்ஸ், சோ மைல்டு ட்ரிங்கர்ஸ் மத்தியில கிங் பிஷர் பிரீமியம் வந்து ஒரு பிரபலமான ஒரு பிராண்டா வந்து இருக்கு. முதலாவது நம்ம லிஸ்ட்ல பார்த்தோம்னா கிங் பிஷர் பிராண்டோட கிங் அப்படின்னு ஒட்டுமொத்த பீர் சந்தையில 40% ஷேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பியரான KF ஸ்ட்ராங், அதாவது கிங் பிஷர் ஸ்ட்ராங். இந்தியாவில அதிகமா சேல் ஆகக்கூடிய பியர் வந்து KF ஸ்ட்ராங் தான், 8% ஆல்கஹால் கண்டென்ட்டோட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏசியாவிலே பெஸ்ட் பியர் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றதுதான் KF ஸ்ட்ராங். இது லான்ச் பண்ணப்பட்ட வருஷம் பாத்தீங்கன்னா 1999. ஒரு கிளீன் கோல்டன் எல்லோ டேஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட், அதுக்கப்புறம் ஒரு டான்ஜி கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்டோட இருக்கும். பீர் லவர்ஸ் உடைய ஃபேவரைட் அப்படின்னா KF ஸ்ட்ராங் தான். சுமார் 20 மேல இந்திய பீர் மார்க்கெட்ல ஒரு ராஜாவா வளம் வந்துட்டு இருக்கு KF ஸ்ட்ராங். எத்தனையோ இம்போர்ட் பண்ணப்பட்ட பியர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு, இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஆனா இன்னும் கிங் பிஷர் ஸ்ட்ராங்க பீட் பண்ண முடியல. சோ இதுதான் கிங் பிஷர் பிராண்ட் கீழ உள்ள மொத்த வகையான பியர் வெரைட்டிஸ். ஒவ்வொரு பீரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கெட் செக்மெண்ட்காக லான்ச் பண்ணப்பட்டாங்க. சில இது வந்து மார்க்கெட்ட சாட்டிஸ்ஃபை ஆச்சு, சில ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் டல்லா போச்சு, சில ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல இருக்கு. இன்னும் 2020 அதுக்கு எல்லாமே வந்து நிறைய கிராஃப்ட் பியர் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் வச்சிருக்காங்க. சோ எல்லாத்தையுமே நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். சியர்ஸ். அடுத்த வீடியோல வேற ஒரு ஃபேவரட் ட்ரிங்க் பத்தின இன்ஃபர்மேஷனோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.